ஹாய் வியூஸ், இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது iOS 15 டெவலப்பர் பீட்டா ரிலீஸ் ஆகிருக்குது. அந்த டெவலப்பர் பீட்டா வந்து எப்படி எங்களோட மொபைலுக்கு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம், நிறைய ஈஸி மெத்தட்டை நாங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு இதை நான் ஃபுல்லாக கிளியராக சொல்லித்தரேன். இதை மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணுமெண்டா இந்த பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த இவெண்ட்டில் ஆப்பிள் அவங்களோட சாஃப்ட்வேர்ஸுக்குரிய அப்டேட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. iOS, macOS, iPadOS அண்ட் watchOS. இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்க்கணுமென்னு சொல்லிச்சுனா நான் ஒரு வீடியோ உண்டு இந்த சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன், WWDC keynotes 2021 சொல்லி. அதுக்குரிய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு அந்த இவெண்ட்டுக்குரிய ஹைலைட்ஸை நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். என்னுடைய சஜஷன் என்னென்னு சொல்லிச்சோன்னா, இந்த டெவலப்பர் பீட்டா ப்ரோக்ராம்ஸ் மெயினாக அவங்க டிசைன் பண்ணியிருக்கிறாங்க டெவலப்பர்ஸுக்கு. இதில் வர பக்ஸஸ், ப்ராப்ளம்ஸ் என்னென்னு கண்டறிஞ்சு அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குரிய ஒரு பிளாட்ஃபார்மாக தான் இந்த டெவலப்பர் பீட்டா வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க ஆப்பிள். நான் வந்து நார்மல் யூசர்ஸுக்கு வந்து டெவலப்பர் பீட்டா இன்ஸ்டால் பண்ணுறது பெருசாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் நிறைய பக்ஸஸ் இருக்குது, நிறைய பக்ஸ் இஷ்யூஸ் வரலாம், உங்களோட மொபைல் ஸ்லோவாக ஆகக்கூடியதாக இருக்கும், சில நேரம் ஹேங் ஆகக்கூடிய பிரச்சனை இருக்குது. அப்படியான பிரச்சனைகள் இருக்கிறதால நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் நார்மல் யூசர்ஸுக்கு. டெவலப்பர்ஸ் இதை யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து புது ஓஎஸ்ஸை வந்து ஏர்லியாகவே யூஸ் பண்ணணுமெண்ட கியூரியாசிட்டியில் நிறைய பேர் இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறாங்க. இட்ஸ் ஓகே, பட் இன்னும் இதுக்குரிய ஃபைனல் வேர்டிக்ட் வந்து கிடைக்கல. இந்த பீட்டா வேர்ஷன் வந்து யூஸ்ஃபுல்லாகன்ற வேர்டிக் இன்னும் கிடைக்கல. ஸோ நார்மல் யூசர்ஸ் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி அடுத்தடுத்த பீட்டாஸ் வரக்குள்ளே செக் பண்ணி பார்த்து போட்டு சில ரிவ்யூஸ் பார்த்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும் இந்த iOS 15 OS எந்தெந்த டிவைஸுக்கு சப்போர்ட் பண்ணுமனு சொல்லி. நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சப்போர்ட்டட் டிவைஸில் லிஸ்ட் இருக்குது. நீங்கள் ஐஃபோன் SE ஃபஸ்ட் ஜென்ரேஷன் யூசர்ஸ்லேருந்து ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸ் லாஸ்ட் இயருக்குரிய மொபைல்ஸுக்குரிய யூசர்ஸ் வரைக்கும் நீங்கள் இந்த iOS-ஐ யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். இந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12 மினி, 12 ப்ரோ, 12 ப்ரோ மேக்ஸ், 11 ப்ரோ, 11 ப்ரோ மேக்ஸ், XS, XS Max, XR, iPhone X, iPhone 8, 8 Plus, 7, 7 Plus, 6S, 6S Plus, SE First Generation, SE Second Generation, அதோட iPod Touch 7 Generation. இந்த டிவைஸஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, அடுத்ததாக பீட்டா ப்ரொஃபைலை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறன்ற டீட்டெயில்ஸை நாங்கள் பார்ப்போம். நான் வந்து இந்த மொபைலில் சஃபாரி ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு சஃபாரி ப்ரௌசரில் பீட்டா ப்ரொஃபைல்ஸ் .com என்ற சைட்டுக்கு போகிறேன். பீட்டா ப்ரொஃபைல் .com-க்குள்ளே நீங்கள் போயிட்டு அந்த சைட்டில் பார்க்கக்குள்ள இதில் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகிருக்கிற டெவலப்பர் பீட்டாஸுக்குரிய டீட்டெயில்ஸ்கள் இருக்குது. இதில் நான் செலக்ட் பண்ண போகிறேன் iOS 15. iOS 15 டெவலப்பர் பீட்டாவை தான் நான் செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறேன். நான் இதில் முதல்ல செலக்ட் பண்ணுறேன் iOS 15. iOS 15 செலக்ட் பண்ணோன்னே பீட்டா ப்ரொஃபைலுக்குள்ளே போகுது, அதில் இன்ஸ்டால் ப்ரொஃபைல் என்றதை நான் கிளிக் பண்ணுவேன். இன்ஸ்டால் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணோடனே இன்ஸ்டால் எனிவே என்ற ஒரு கோலம் காட்டும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்படியே ஒரு டயலாக் பாக்ஸ் காட்டும். இதில் இருக்கிறதுல நீங்கள் அலோ கீயை கிளிக் பண்ணுங்கள். அலோ கீயை கிளிக் பண்ணோடனே உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து உங்களோட மொபைலுக்கு டவுன்லோட் ஆயிடும். அதுக்கப்புறம் நாங்கள் போகிறோம் எங்களோட செட்டிங்ஸுக்குள்ளே. செட்டிங்ஸுக்குள்ளே போயிட்டு எங்களோட ஆப்பிள் ஐடி இருக்கிறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் டவுன்லோட் என்ற ஒரு கோலம் காட்டும். இந்த ப்ரொஃபைல் டவுன்லோடில் எங்களோட பீட்டா ப்ரொஃபைல் டவுன்லோட் ஆகிருக்குது. நாங்கள் இப்போ அதை கிளிக் பண்ணி போவோம். இப்படி ஒரு டயலாக் பாக்ஸ் காட்டும். இதில் ரைட் ஹேண்ட் கார்னரில் இன்ஸ்டாலை கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டாலை கிளிக் பண்ணோடனே கூட பாஸ்வேர்ட் கேட்கும், பாஸ்வேர்டை கொடுங்க. பாஸ்வேர்டை கொடுத்தோடனே திரும்பவும் மேலே இருக்கிற இன்ஸ்டாலை கிளிக் பண்ணுங்கள். எஸ் இன்ஸ்டால். இப்போ ரீஸ்டார்ட் ரெக்வயர்ன்றது கேட்கும். இதில் நாட் நவ் என்றதை கொடுங்க. ட்ரை. இப்போ நாங்கள் போக போகிறது செட்டிங்ஸுக்குள்ளே ஜென்ரல். ஜென்ரலுக்குள்ளே போயிட்டு சாஃப்ட்வேர் அப்டேட். சாஃப்ட்வேர் அப்டேட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களோட பீட்டா ப்ரொஃபைலுக்குரிய ஃபைல் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எந்த மொபைலில் 4.94 GB ஃபைல் காட்டுது. ஒவ்வொரு மொபைல் மாடலுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஃபைலில் கெப்பாசிட்டி வந்து வித்தியாசப்படலாம். இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய என்னென்னு சொன்னால் கீழே இருக்கிற டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டாலை கொடுத்து டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதுக்கு கொஞ்சம் டைம் போகும், பிகாஸ் பெரிய ஃபைல்ஸ் தானே, அது டவுன்லோட் ஆகி முடிகிறதுக்கு கொஞ்சம் டைம் போகும். டவுன்லோட் ஆகி முடி உங்களோட மொபைல் ஆட்டோவாக ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் iOS 15 யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த மெத்தடில் தான் நீங்கள் உங்களோட பீட்டா ப்ரொஃபைலை டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம்.
ஓகே, நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி கொண்டு போகலாம். இப்படி யூஸ் பண்ணி கொண்டு போகக்குள்ள உங்களுக்கு இந்த ப்ரொஃபைல் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் எப்படி பழைய வெர்ஷனுக்கு போகிற சம்மந்தமாக நான் இன்னும் ஒரு வீடியோ ஃபியூச்சரில் போடுறேன். அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். இது மாதிரியான ஐஃபோனுக்குரிய லேட்டஸ்ட் ரிலீஸஸ் ஐஃபோன் ஹெக்ஸ் சம்மந்தமாக நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும்னு சொல்லி சொன்னால் தொடர்ந்து என்னோட சேனலை பாருங்கள். பார்த்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு லேட்டஸ்ட் வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு எப்பயும் கிடச்சிக்கொண்டிருக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட்.